பகுதி 468 கீதையில் மோக்ஷ சந்நியாச யோகம் என்ற அத்தியாயத்தின் 28வது ஸ்லோகம். தாமச கர்த்தாவின் லட்சணங்கள் என்னென்ன என்பதை இங்கு அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் பட்டியல் தருகிறார். षटो नैकृतिको न सह विषादी दीर्घसूत्री च कर्ता तामस उच्यते. இந்த ஸ்லோகத்தை பாடியவர் திருமதி சுப்ரஜா அவர்கள். பகவான் கூறுகிறார், அர்ஜுனா, தமோ குணம் மனிதனை முட்டாளாக்குகிறது என்று நான் முன்பே கூறியிருக்கிறேன். அதாவது அவன் காலம், இடம், செயலால் விளையும் லாப நஷ்டம், செய்ய தகுந்தது, தள்ள வேண்டியது ஆகியவற்றை நோக்காமல் செயல்களை புரிகிறான். அவனை குறித்து இங்கு 8 லட்சணங்களை பட்டியல் தருகிறார். முதலாவது, கவனமற்றவன். ஆகவே இவன் கவனமற்றவன் என்று அழைக்கப்படுகிறான். இரண்டாவது, படிப்பறிவு. அதாவது சாஸ்திரம், சத்சங்கம், படிப்பறிவு இவற்றால் தனது வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளாதவன், செய்ய வேண்டியது வேண்டாதது இவை பற்றிய அறிவில்லாத மனிதன், படிப்பறிவு இல்லாதவன், பாமரன் என இவனை அழைக்கப்படுகிறான். மூன்றாவது, செருக்குள்ளவன். தமோகுணம் ஓங்கியுள்ளதால் இத்தகைய மனிதன் மனம், மொழி, உடல் இவற்றில் கட்டுப்பாடு இன்றி இருக்கின்றான். அதனால் அவன் தனது குலம், ஜாதி இவற்றுக்கு ஏற்ப அவன் நடந்து கொள்வதில்லை. பெரியோர்களை மதிப்பதில்லை, வணங்குவதில்லை, பணிவின்றி கொடிய செயல்களை புரிகிறான். எனவே இவன் செருக்குள்ளவன் என்று பகவான் அழைக்கிறார். நான்காவது, பிடிவாதம். பிடிவாதத்தினாலும் மடமையாலும் பிறர் சொல் கேளாது, தான் சொல்வதே சரி என்று அடம் பிடிப்பவன். ஆகவே இவன் பிடிவாதக்காரன் என்று பகவான் அழைக்கிறார். ஐந்தாவது, கேடு விளைவிப்பவன். பிறர் உதவியை பெற்ற ஒருவன் அவருக்கு பதில் உதவி செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த தாமச மனிதனோ அப்படிப்பட்ட மனிதனுக்கு கேடு விளைவிப்பான். அதுதான் இவனுடைய மிகவும் கீழான ஒரு நிலை. அடுத்தது, சோம்பேறித்தனம். இந்த மனிதன் தனது அறியாமையால் தனது குல தர்மத்திற்கேற்ற கடமைகளை செய்யாமல் உலகில் உள்ள வேண்டாத விஷயங்களை பேசிக்கொண்டு அதை பற்றி யோசனை செய்து கொண்டு தூங்கியே பொழுதை போக்குவர். எனவே இவர்களை பகவான் சோம்பேறிகள் என்று அழைக்கிறார். ஏழாவது, மனதில் வருத்தம். அப்படின்றால் என்ன? இந்த தாமச மனிதன் தனது கடமை எது என்பதை உணராமல் தூக்கம், சோம்பல் இவற்றால் விலைமதிக்க முடியாத நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணாக கழிக்கிறான் என்பதை அவன் உணர்வதில்லை. நல்வழியில் செல்லாததால் அவன் மனதில் ஏதாவது ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். எட்டாவது, காலம் கடத்துபவர். இத்தகைய மனிதன் செயல்களை விரைவாகவும் சிறப்பாகவும் செய்வதறியான். எனவே ஆராய்ந்து பாராமல் எளிதில் செய்ய வேண்டிய ஒரு செயலை கூட மிகுந்த நேரம் எடுத்துக்கொண்டு செய்வான். இருந்தாலும் அதையும் சிறப்பாக செய்ய மாட்டான். எனவே இவன் காலம் கடத்துபவன் என்று பகவான் அழைக்கிறார். ஆக இந்த தாமச மனிதனுக்கு, இந்த கர்த்தாவாக இருப்பவனுக்கு 8 லட்சணங்கள் உள்ளன. இவன் மிகவும் கீழான நிலை உடையவன் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அர்ஜுனனுக்கு தாமச கர்த்தாவை பற்றி விளக்கிவிட்டார்.